இந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய நாசர் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா தலைவராகி அவர் மேடைக்கிற முதல் மேடை, இன்னும் 900 மேடைகளுக்கு அவர் கலந்து கொண்டு பல விழாக்களை சிறப்பிக்க வேண்டும் என்று நெருக்கடி வாழ்த்துகிறேன். பிவிபி டெஃபினட்டாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான கம்பெனி. அவங்க இப்பெல்லாம் தமிழ் படங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு தெலுங்கு அதிகமாக எடுத்துட்டுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பிவிபி சார், தயவு செஞ்சு தமிழ் படங்கள் கொஞ்சம் நிறைய எடுங்க. இது ப்ரியாரிட்டி டு தமிழ் ஃபிலிம்ஸ். வி வெல்கம் யூ ஆல்வேஸ், வில் பி வித் யூ ஆல்வேஸ். மரகதமணி சார், இன்னும் எங்களுக்கு வந்து பாகுபலி ரீதி கடைக்கு சவுண்டே இன்னும் மனசு விட்டு போகலை. ஸோ உங்களோட மியூசிக்கில் திருப்பி இன்றைக்கி கேட்ட சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுடைய ஆர்யாவுக்கும் அனுஷ்காவுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன்னா அது ஒரு அற்புதமான டைட்டில், இதை விட கேஷியாக டைட்டில் இருக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது. நிச்சயம் நல்லா வரும், வெற்றி படமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே போல் எல்லா மேடையிலும் சொல்வது போல் இந்த மேடையும் சில நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கிறேன். எங்களுடைய விளம்பர கட்டுப்பாடுகளை தயவுசெய்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு மணி நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். அதை முதலிலே சரியான முறையிலே பின்பற்றி அதற்கு முன்னுதாரணமாக செய்ததற்கு ஞானவேல்ராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. திரிஷால நயன்தாரா படம் நம்முடைய கட்டுப்பாடுகளிலிருந்து ஒரு நூலிலே கூட மீறாமல் விளம்பரம் செய்யப்பட்டு ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. இன்றைக்கி அதே மாதிரி நானும் ரவுடி தான் ஒரு 5-6 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் இன்றைக்கி ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணுது. அதுவும் அதே விளம்பர முறைகளுக்கு உள்ளுட்பட்டு தான் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இந்த விளம்பரங்கள் போதுமானதுங்கிறதுக்கு படங்கள் ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. நம்மளாம் ஆசைப்பட்டு நம்முடைய பணத்தை வேஸ்ட் பண்ணி கட்டுப்பாடுகளை மீறுதாக நினைத்து கொண்டு மாறி மாறி எதுவும் வயலேஷன் எதுவும் பண்ண வேணான்னு எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். சேம் டைம் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பிவிபி போன்றவெல்லாம் சேர்ந்து இந்த சிறந்துவிட்ட சேட்டலைட் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு தீர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை நான் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அது டெஃபினட்டாக உங்கள் மாதிரி ஒரு ஜெயின்ஸ் நினச்சா தான் அதெல்லாம் செய்ய முடியும். நாங்கள் போய் யாரோட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா சேட்டலைட் வாங்காது டிவியோட மிஸ்டேக் இல்லை, அவங்களுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் வாங்க முடியல. ஸோ அந்த அமௌண்ட் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி படம் பண்ணுறதுன்றதுக்கு இப்போ மாதிரி பெரிய கார்ப்பரேட்ஸ், பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வழி காமிக்கணும், அதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்கணும், ஹெல்த்தியாக செய்யணும். அவங்களிருந்து கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி. Thank you.